நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பார்த்திங்கன்னா பிஎஸ் அக்ரோ ரொட்டோவேட்டர்ஸோட கம் ரிஜர் செட்டிங்கு, பின்னாடியே பார் அமைக்கும் கருவி. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டோவேட்டரில் ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம், அன்மவுண்டு ஈஸியாக பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த ரிஜரோட அளவு வந்து எந்த டைப்பில் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஒரு அடி பார், ஒன்றரை அடி பார், இல்லை கரும்புக்கு அகலமாக ஓட்டணுன்னாலும் ஓட்டிக்கலாங்க. இது ஈஸி டிஸ்மேண்டலிங். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ரிட்ஜர் யூஸ் பண்ணிக்கலாங்க, தேவையில்லைன்னா ரிட்ஜர் அப்படியே நாலு போல்ட்டில் டிஸ்மேண்டில் பண்ணிடலாங்க. நீங்கள் ரொட்டோவேட்டரை எப்பவும் போல் யூஸ்ஃபுல்லாக ரொட்டோவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக எல்லாம் கொடுத்துருங்க. அந்த பிளேட்டு, ரிட்ஜரோட தகடு எல்லாமே எஸ்எஸ் தகடுங்க. ரிட்ஜர் வந்து உங்களுக்கு நல்ல, உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நகர்த்திக்கலாம். இதுலேயே மூணு ரிட்ஜர் போட்டிருக்கோம், இதில் வேணால் நாலு கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஓடும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அவ்வளவு ரொட்டோவேட்டரில் ஓட்டிக்கலாங்க. ரெண்டாவது, அப்படியே உடனே இமீடியட்டாக ரிட்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டோர் இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மண் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் மண் தேங்குகிற பிரச்சனை அதெல்லாம் வராதுங்க. ரிட்ஜரை நீங்கள் எந்த அளவில் வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம். ஒரே ஒர்க்கில் ரெண்டு வேலை முடிஞ்சிருதுங்க. ரிட்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பயனடைஞ்சிக்கிங்க. இதனோடய காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நாங்கள் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு இதில் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கே சேல் கொடுத்துட்றோம். அதிகபட்சம் உங்களுக்கு நல்லா ஹெவியாக பண்ணால் கூட ஒரு 18 ரூபாயில் நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த ரொட்டோவேட்டர் வேணாலும், இப்போ இந்த கம்பெனி ரொட்டோவேட்டர்னு இல்லை, எல்லா கம்பெனி ரொட்டோவேட்டருக்கும் இந்த ரிட்ஜரை ஃபிட் பண்ணிக்கலாம். அது அதனோட ஸ்பெஷல். இதை வந்து பின்னாடி டோர் கழட்ட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அட்டாச் பண்ணுறோம், டிஸ்அட்டாச் பண்ணிக்கிறோம். நல்லாயிருக்கும், வாங்கி பயனடைங்க. நன்றி, வணக்கம்.